அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு டேன் தமிழொழியின் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினரோடு பேசப் போகின்றோம். அது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளராகிய திஸ் அத்தநாயக் அவர்களோடு தான் பேசப் போகின்றோம். முதலாவதாக நாங்கள் திஸ் அத்தநாயக் அவர்களிடம் நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பான ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்கின்றோம். இன்று நாட்டின் நிலைமைகளை இரண்டு விதமாக நோக்கலாம். ஒன்று பொருளாதார நிலைமை, மற்றது நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள அரசியல் ரீதியிலான பிரச்சனை. விசேடமாக நாட்டின் பொருளாதார பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நாட்டு மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர், பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். மறுபக்கத்தில் நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஒரு நம்பிக்கையற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறினால் நாட்டின் வரலாற்றில் என்றும் முகம் கொடுக்க முடியாத பல சவால்களுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளது. இதனால் நாடு பாரிய நெருக்கடி நிலைமைக்குள் தற்போது இருக்கின்றது. ஒன்று, நாட்டில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏனைய பிரச்சனைகள், கடன் நெருக்கடி உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளோம். இவை அனைத்தினதும் இறுதி விளைவாக மக்களுக்கு நாட்டில் வாழ முடியாத சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இரண்டாவது காரணியாக அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டால் பாரிய சவால் தற்போது எழுந்துள்ளது. தற்போதைய நிலையில் மக்கள் எதிர்பார்க்கும் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பிக்கை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இவ்வாறு பார்க்கும் போது சகல பக்கங்களிலும் நாடு வீழ்ச்சி நிலைமையை எதிர்கொண்டிருக்கின்றது. நாடு என்ற முறையில் இதனை ஒரு அசாதாரணமான நிலையாகவே நாம் பார்க்க வேண்டியுள்ளது. நாட்டின் தற்போதைய நிலை குறித்து பேசியிருந்தார். இந்நேரத்தில் முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருவர் உதய கம்மன்பில் அவர்கள் கூறியிருந்தார், இந்த நாடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கடந்த அரசாங்கங்கள் அனைத்தும் பொறுப்பு கூற வேண்டும் என்று அந்த கேள்வியும் கேட்கலாம். இதற்கு சிங்களத்தில் கதை ஒன்றை கூறுவார்கள். அதாவது, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணல் என. தங்களுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை கூறுவதற்காக நாட்டு மக்கள் ஆட்சி பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கவில்லை. ஏனெனில் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. ஒன்று, தேசிய பாதுகாப்பு. இரண்டாவது, லஞ்ச ஊழல் மோசடியை இல்லாதொழிப்பதாக வாக்குறுதி அளித்தனர். மூன்றாவதாக, நாட்டின் பொருளாதாரத்தை இதனை விட சிறந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நாட்டு மக்களுக்கு சிறந்த முறையில் வாழ்வதற்கான ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதாக வாக்குறுதி அளித்தார்கள். எனவே நாட்டு மக்களுக்காக அவர்கள் ஆற்ற வேண்டிய பொறுப்பு என்னவென்று கேட்கின்றேன். அந்த பொறுப்பு என்னவெனில், நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு ஏற்றாற் போன்று கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்காது, அந்த பொறுப்புகளை சரிவர ஆற்ற வேண்டியதே அவர்களுக்குரிய பொறுப்பாகும். தற்போது பாருங்கள், அமைச்சர் உதயகம்மன்பில வலசக்தி அமைச்சராக இருக்கின்றார். இவ்வாறு இருக்கும் போது வலசக்தி அமைச்சரின் பொறுப்புகள் என்ன? நாட்டு மக்களுக்கு தேவையான வலசக்தியை எவ்வித தடைகளுமின்றி பெற்றுக் கொடுப்பதுடன் நம்பிக்கையுடன் அந்த வேலை திட்டங்களை முன்வைப்பதா, நம்பிக்கையுடன் அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதாக, இதனை விளக்க கூறினால் எரிபொருளை விநியோகிப்பது, அதே போன்று நாட்டு மக்களுக்கு நிவாரண விலையில் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதற்கான சூழலை உருவாக்குவது வலசக்தி அமைச்சரின் பொறுப்பாகும். எனினும் அவர் என்ன செய்து கொண்டுள்ளார்? கடந்த சில நாட்களாக மின்சாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக பல கதைகளை கூறுகின்றார். மின்வெட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அதே போன்று மின்சாரம் தொடர்பில் அமைச்சர் உதய கம்மன்பிலவிக்கும் அமைச்சர் காமினி லோகுகேவிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள வாத பிரதிவாதங்களை அவதானியுங்கள். இதனை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கம் ஒன்றை அமைத்தால் அந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கத்தின் தவறுகளை கூறிக்கொண்டு இருக்காது, வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதையே நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக் அவர்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். இந்த பொருளாதார நிலைக்கு நாடு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் மீண்டல என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கேட்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது நாட்டில் தற்போதைய நிலையில் விமர்சித்துக் கொண்டிருக்கும் கட்சி அல்ல. தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டு அதற்கு பதிலளிக்காது இருக்கும் அரசியல் செயற்பாட்டையே நாம் அநேகமாக பார்த்துக் கொண்டிருக்கோம். நாம் கூறுவது என்னவெனில், இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பிரச்சனைக்கு தீர்த்து கொள்வதற்கான உபாய மார்க்கங்களுக்கு இந்த அரசாங்கம் செல்ல வேண்டும் என்பதையே நாம் கூறுகின்றோம். அந்த உபாய மார்க்கங்கள் என்ன? அதில் ஒன்றுதான் நாம் இன்று எதிர்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அந்நிய செலாவணி பிரச்சனை, டாலர் நெருக்கடி. இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக உடனடியாக நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும். இதற்கான உபாய மார்க்கத்துக்கு எவ்வாறு செல்லலாம்? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான முதலாவது நடவடிக்கை நாம் அரசியல் ரீதியில் காணப்படும் நிதி நிறுவனங்களை, உதாரணமாக சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி உள்ளிட்ட நிறுவனம்
நிறுவனங்களிடம் 5 வருடங்களுக்கு கடன் பெறுதல் அல்லது நன்கொடைகளை பெறுதல் என்ற ஒரு உபாய மார்க்கத்துக்கு செல்லலாம். இது கொடுக்கல் வாங்கல் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்கு. அரசாங்கத்திடம் அதனையே நாம் வலியுறுத்துகின்றோம். இரண்டாவது, செலுத்த வேண்டிய கடன் தொகை தொடர்பில் பேச வேண்டியுள்ளது. இந்த வருடத்தில் பல கடன் தவணைகளை செலுத்த வேண்டியுள்ளது. அந்த கடனை யார் பெற்றார்கள்? கடந்த அரசாங்கத்திலேயே கடன் பெறப்பட்டது. அந்த வரலாற்றில் நடந்த தவறு என்ன என்று கூறுவதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். கடனை மீள செலுத்துவதற்கான உபாய மார்க்கங்களை கையாள வேண்டியதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதாவது, கடன் பெற்ற நிறுவனங்கள் நாடுகளுடன் கலந்துரையாடி கடன் செலுத்துவதற்கான காலத்தை பிற்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதையே அரசாங்கம் செய்ய வேண்டும். இது ஒன்றும் பாரிய விடயமல்ல. ஏனெனில் உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது அந்த நெருக்கடி நிலைமைகளில் இருந்து விடுபடுவதற்கான இவ்வாறான மாற்று நடவடிக்கைகளுக்கு செல்வார்கள். அதற்கு மேலதிகமாக என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். வருமானம் வரும் வழியை அதிகரிக்க வேண்டும். அந்நிய செலாவணியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். வருமான மார்க்கங்களை அதிகரிக்கும் பல வழிகள் காணப்பட்டன. ஒன்று, ஏற்றுமதி வருமானம். இரண்டாவது, சுற்றுலா வருமானம். மூன்றாவது, வெளிநாட்டு பயனாளர்களுக்கூடாக எமக்கு கிடைக்க பெற்ற வருமானம். இவற்றுக்கூடாகவே நாம் அந்நிய செலாவணி மற்றும் நிதி இருப்பை அதிகரித்துக் கொண்டோம். ஓரிரு நாட்களில் மட்டும் ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க முடியாது. அவ்வாறாயின் இருக்கும் ஏற்றுமதி வருமானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்பட்டுள்ள முதல் நெருக்கடி என்னவெனில், ஜிஎஸ்டி வரிச்சலுகை இல்லாமல் போகலாம். அந்த வரிச்சலுகை இல்லாமல் போனால் நமக்கு என்ன ஏற்படும்? இலங்கையில் 700 பொருட்கள் ஐரோப்பிய பொருளாதார சந்தைக்கான 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதற்கூடாக நாம் ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக்கொண்டோம். ஜிஎஸ்டி வரிச்சலுகை நிறுத்தப்படுமானால் நமது ஆடைத்துறை மட்டுமன்றி மேலும் 700 பொருட்களுக்கான சந்தை வாய்ப்பு இல்லாமல் போகும். இதற்கு மாற்று வழி என்ன? இதற்காக குறித்த நாடுகளுடன் காணப்படும் ராஜதந்திர ரீதியிலான உறவு மற்றும் நம்பிக்கை என்பன கட்டியெழுப்பப்பட வேண்டும். இரண்டாவதாக, புதிய சந்தைகளை நாம் கண்டறிய வேண்டும். ஐரோப்பிய சங்கம் மட்டுமல்ல, உலகத்தின் மறுபக்கத்தில் அதாவது ஆசியாவில் நமது பொருட்களை விற்பனை செய்வதற்கான தொடர்பை நாம் விரிவுபடுத்த வேண்டும். மூன்றாவதாக, உலக சந்தையில் நாம் புதிய உற்பத்திகளை அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது, மக்களுக்கு தேவையானதை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். நாம் உற்பத்தி செய்வதை மக்களுக்கு விற்பனை செய்ய முடியாது. உதாரணமாக, தேயிலை உள்ளிட்ட பொருட்கள். இவற்றை பெறுமதி வாய்ந்த பொருட்களாக மாற்ற வேண்டும். இவற்றின் பெறுமதியை உணரும் சந்தைகளை தேடி அறிந்து அவற்றிற்கு நமது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்ய வேண்டும். அடுத்ததாக, சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் கடற்கரையில் நடமாடி திரிபவர்களை வரவழைப்பதையே சுற்றுலாத்துறையாக நாம் பார்க்கின்றோம். அதுவல்ல, அந்த கலாச்சாரம் முன்பு இருந்தது. இன்று அதற்கு முன்னோக்கி சென்று சுற்றுலாத்துறையை வருவாயை அதிகரிப்பதற்கான உபாய மார்க்கங்கள் அதிகமாக உள்ளன. ஆய்வுகளுக்காக வருபவர்கள், தேசிய மரபுரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருபவர்கள், பௌத்த கலாச்சாரத்துக்கு மதிப்பளித்து வருபவர்கள் என பலர் உள்ளனர். சுற்றுலாத்துறையை எடுத்துக்கொண்டால் முறைமை ஒன்று அவசியம். ஹோட்டல் ஒன்றில் தங்கிவிட்டு கடற்கரையில் நடமாடிவிட்டு செல்வது சுற்றுலாத்துறை அல்ல, ஒரு முறைமை அவசியம். சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்கான உபாய மார்க்கங்கள் நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதற்கு முக்கியத்துவம் அளித்து சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, வெளிநாட்டு பணியாளர்களை எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக மத்திய கிழக்காசிய நாடுகளில் இருந்து அனுப்புபவர்கள் வழங்கும் பணமே பாரிய வருமானமாக காணப்படுகின்றன. அது 10 வருடங்களுக்கு முன்புள்ள கதை. இன்று உலக நாடுகள் அனைத்தும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தியுள்ளன. உலகம் முழுவதும் தொடர்பாடல் என்பது அதிகம். அது மட்டுமன்றி தொழில்நுட்பங்கள் அதனுடன் தொடர்புடைய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுவது அதிகம். அந்த தொழில்கள் சார்ந்து உருவாகுபவர்களுக்கு வருமான வழி அதிகம். அத்துடன் உலகில் மற்றொரு தொழில் வாய்ப்பு காணப்படுகின்றது. அதாவது, வயோதிபர்களை கவனிப்பதற்காக அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கான வாய்ப்பு. இந்த தொழில் வாய்ப்புகளினூடாக நாம் பலனை பெறுகின்றோமா? நான் கூறுவது என்னவெனில், அரசாங்கம் என்ற ரீதியில் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இவ்வாறான உபாய மார்க்கங்களுக்கு சென்று ஆக குறைந்தது 5 வருடங்களுக்கு தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்துமாறே கூறுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் இதனை கூறுகின்றோம். நாம் வரும் வரை இதனை பார்த்துக் கொண்டிருக்க தேவை. நாம் வரும் வரை இதனை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. அரசாங்கம் என்ற முறையில், ஜனாதிபதி என்ற முறையில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தேசிய வேலை திட்டத்தை உருவாக்கி அதில் அவதானத்தை செலுத்துமாறே கூறுகின்றோம். இது நமது முன்மொழிவு. பாராளுமன்றத்தில் இதனை நாம் கூறியதும் அதனை வேறு விதமாகவே நோக்குகின்றனர். 5 சதத்திற்கும் அதனை கணக்கெடுப்பதில்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கொரோனா பரவல் காலத்தில் சீனாவின் வுகான் மாகாணத்தில் கொரோனா தொற்று பரவி வந்தது. நாட்டில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக 2 உபாய மார்க்கங்களை நடைமுறைப்படுத்துமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று கூறினார். ஒன்று, விமான நிலையத்தை மூடுமாறும் துறைமுகத்தினூடாக வருவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கூறினார். முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பு
பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்லுமாறும் கூறினார். அரசாங்கம் என்ன செய்தது? இப்படி பல விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த உலக நாணய நிதியத்தில் அல்லது ஐஎம்எஃப்லேருந்து கடனை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பொருளாதாரத்துக்கு தேவையான கடனை பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய கொள்கைகளுக்கு அல்லது அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இங்கே எங்களுடைய அரசாங்கமோ அல்லது கடந்த கால அரசாங்கங்களோ ஐஎம்எஃப்பின் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். இது மிகவும் பயங்கரமான ஒரு நிலைமை. சர்வதேச நாணய நிதியம் என்பது என்ன? சர்வதேச நாணய நிதியம் என்பது உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டு அமைப்பை போன்றது. அதே போன்று உலக நாடுகள் கொடுக்கல் வாங்கல்களை செய்து கொள்வதற்காக ஏற்படுத்த ஒரு அமைப்பாகும். எனவே இதனை ஒரு பயங்கரமான நிறுவனமாக அரசாங்கம் ஏன் கருதுகின்றது? இதற்கு ஒரு காரணம் உள்ளது. சர்வதேச நாணய நிதியமானது ஏதேனும் உதவி, கடன் அல்லது நன்கொடைகளை வழங்கினால் அவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் ஒப்பந்தங்களை செய்து கொள்கின்றனர். அதாவது அடிப்படை ஒழுக்க கோவைகள், பெற்றுக்கொள்ளும் நிதியை சரியான முறையில் பயன்படுத்தியமைக்கான விடயங்களை காண்பித்தல், ஆலோசனைகளை வழங்குதல், வழங்கும் நிதியை அபிவிருத்தி திட்டங்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு அவர்கள் ஆலோசனை வழங்குகின்றனர். இதில் ஏதும் தவறுகள் உள்ளதா? இதில் காணப்படும் மற்றொரு பிரச்சனை என்னவெனில், அவர்களது பணத்தை சூறையாட முடியாது. அவர்கள் மிகவும் உன்னிப்பாக ஒழுக்க நிபந்தனைகளை அவதானிக்கின்றனர். எனினும் நாம் இன்று என்ன செய்கின்றோம்? கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்றோம். இந்தியா சீனாவிடம் கடன் பெறுகின்றோம். கடந்த காலங்களில் பங்களாதேசிடம் 200 மில்லியன் டாலரை பெற்றுக் கொண்டோம். இவ்வாறு கடன் வாங்கும் போது அது பாதிப்பை ஏற்படுத்தாது, ஏனெனில் அவர்கள் நிதியை வழங்குகின்றனர். அதற்கு பதிலாக எமது சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொள்கின்றனர். அதுவே நடக்கின்றது. தற்போது சீனா எமக்கு பாரிய அளவில் உதவிகளை செய்துவிட்டு எமது விலை மதிப்பெற்ற பொருட்களை அவர்கள் பெற்றுக் கொள்கின்றனர். சர்வதேச நாணய நிதியம் அவ்வாறு இல்லை. சர்வதேச நாணய நிதியம் இதுவரை எந்த நாடுகளிலும் அபிவிருத்தி, நிலங்கள், கட்டடங்களை எழுதி வாங்கிக் கொண்டதாக வரலாறு உள்ளதா? இல்லை. ஏனெனில் அவர்கள் சரியான முறையில் ஒழுங்கும் நிபந்தனைகளுக்கு அமைய செயற்படுகின்றனர். இரண்டாவதாக, அவர்கள் வழங்கும் ஒரு சதத்தையேனும் நாம் சூறையாட முடியாது. சர்வதேச நாணய நிதியம் கையூட்டு தருவதில்லை. இதன் காரணமாக அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவதில் விருப்பமற்று இருக்கலாம். நான் கூறுவது என்னவெனில், அரசாங்கம் இவ்வாறு செய்ய வேண்டியது இதுவல்ல. நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் திருட்டு ஊழல் விடயங்களை மனதில் வைத்துக் கொண்டே கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்றது. நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நாட்டின் நிலைமையை சரியாக புரிந்து கொண்டு அதனை எதிர்கொள்ள வேண்டியதே இந்த அரசாங்கத்தின். இது டேன் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ அத்தநாயக் அவர்களோடு தான் பேசி கொண்டிருக்கின்றோம். இப்படி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக அல்லது விவசாயிகளுக்கு நட்டையீடு வழங்குவது தொடர்பாக அரசாங்கம் ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 40,000 மில்லியன்களை அந்த விவசாயிகளுக்காக ஒதுக்கியிருக்கின்றது. அப்படி என்றால் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார், அனைவருக்கும் வழங்குவதற்கு முயற்சிகளை எடுப்போம் என்று. எவ்வகையான முயற்சிகளை அவர் மேற்கொள்வார் என்பதையும் நாங்கள் கேட்கலாம். விவசாயிகளுக்கு நட்டையீடு வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் அமைச்சரவையில் தீர்மானித்தது என்று விவசாய அமைச்சர் ஊடகங்களுக்கு அறிவித்தார். சாதாரண தொகை அல்ல, 45,000 மில்லியன் ரூபாய். இவ்வாறான தொகையை பாதீட்டின் ஊடாக வழங்காது அமைச்சரவை எவ்வாறு வழங்குவதற்கு தீர்மானித்தது? நாட்டு மக்களிடம் இருந்து பெறும் ஒவ்வொரு சதத்தையும் பாராளுமன்றத்தின் அனுமதியுடனே செலவழிக்க வேண்டும். அதற்காக வருடாந்த பாதீட்டை முன்வைக்கின்றனர். அவசர நிலை, தேசிய அவசர நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக தீர்மானங்களை எடுத்து அதனை அமைச்சரவையின் ஊடாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்றனர். எனினும் நான் கேட்பது என்னவெனில், இவ்வாறான ஒரு பாரிய பணியை முன்னெடுப்பதற்காக 45,000 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒதுக்குவதற்கு பாதீட்டு வெளியில் அமைச்சரவை எவ்வாறு தீர்மானித்தது? இது முற்றிலும் போய். நான் கேட்பது என்னவெனில், எவ்வாறான முறைமையில் நட்டஈடு வழங்கப்பட போகின்றது? அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களால் குறிப்பாக கார்பனிக் உர பயன்பாட்டை நாம் முற்றாக புறக்கணிக்கவில்லை. எனினும் அதனை செயற்படுத்திய விதம், காலம், சந்தர்ப்பம் ஆகிய 3 விடயங்களுமே தவறானவை. எனவே அரசாங்கத்தின் தவறான செயற்பாடுகள் காரணமாக விவசாய சமூகம் பாரிய பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளது. நாட்டில் உணவு உற்பத்தி 50% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயத்துறையின் விசேட நிபுணர்கள் கூறி வருகின்றனர். எனவே ஒவ்வொரு விவசாயிக்கும் இது பாரிய பிரச்சனையாகும். அவர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. நான் நாட்டின் பல பாகங்களுக்கும் செல்பவன். விவசாயம் முன்னெடுக்கப்படும் பிரதேசங்களில் உள்ள பிரச்சனை என்னவென்பதை நான் அறிவேன். விவசாய நிலங்கள் பாழடைந்து காணப்படுகின்றன.
எனவே அடுத்த போகத்தில் விளைச்சல் பாரிய அளவில் குறைவடையும். இவ்வாறு இருக்கும் போது எவ்வாறு நட்ட ஈடு வழங்குவார்கள்? அதாவது அரசாங்கம் வழங்கிய மூன்று காவணி உரங்களை பயன்படுத்தியதால் விளைச்சல் குறைந்தவர்களுக்கே நட்ட ஈடு வழங்குவதாக கூறுகின்றனர். இது உண்மையில் சிறந்த விடயமல்ல, ஏனெனில் ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் பாதிப்படைந்துள்ளன. இது ஒரு விடயம். இரண்டாவது, நட்ட ஈடு வழங்குவது தொடர்பிலான முறையான நடைமுறை ஒன்று இல்லை. மூன்றாவது, நெற்செய்கை மேற்கொண்டவர்கள் மட்டுமா பாதிப்பை எதிர்கொண்டனர்? இல்லை. விவசாய செய்கை உதாரணத்திற்கு இன்று ஒரு கிலோகிராம் போஞ்சி 500 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? காபனி குரம் தொடர்பில் கதைத்ததன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது. சோழ செய்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். அனுராதபுரம் பிரதேசத்தில் சோழ செய்கையை மேற்கொண்ட 100,000 விவசாயிகள் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். பல செய்கைகளை மேற்கொண்ட விவசாயிகளின் நிலைமை என்ன? மறுபுறத்தில் தேயிலை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் என சகல தரப்பினரதும் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கு என்ன நடக்கும்? நட்ட ஈடு வழங்க வேண்டுமெனில் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் நட்ட ஈடு வழங்க வேண்டும். நட்ட ஈடு வழங்குவதில் முறைமை இல்லை. எவ்வாறு தெரிவு செய்ய போகின்றார்கள் என்று கூறவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் போதிய தெளிவில்லை. உண்மையில் இது முற்றிலும் பொய்யான விடயமாகும். பாதீட்டில் ஒதுக்கீடு செய்யாமல் இவ்வாறான ஒரு தொகையை வழங்க முடியாது. ஏன் இவ்வாறான பொய்களை செய்கின்றன? அவதான நிலைமை ஒன்று இருப்பது அரசாங்கத்துக்கு தெரியும். நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் தெரியும். எனவே இதனை பாதீட்டில் ஒதுக்கீடு செய்திருக்கலாம், அதனை செய்யவும் இல்லை. இதன் காரணமாகவே எதிர்கட்சி தலைவர் இன்று ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கும் நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும், நட்ட ஈடு வழங்கும் முறைமையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்றும் கோரினார். அவ்வாறே அரசாங்கம் செயற்பட வேண்டும். விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் அங்கே ஏனைய மரக்கறி வகைகள், அதே போன்று நெற்பயிர் செய்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் மரக்கறி வகைகள் பல வகைகள், இவற்றினூடாக பல விவசாயிகளும் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கண்டிப்பாக நட்ட ஈடு வழங்கப்பட வேண்டும் என்று தேசிய அமைப்பாளர், ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திரு சத்யநாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கேள்வியும் நாங்கள் அவரிடம் கேட்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஒன்று உருவாகினால், அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு அரசாங்கம் உருவாகினால், இந்த காபனிக்குரம் அல்லது இந்த இயற்கை பசலையை பாவிக்குமா, அல்லது மக்களுக்கு இந்த ரசாயன உர பயிற்சியை அல்லது ரசாயன உரத்தை மீண்டும் கொள்வனவு செய்யுமா என்று கேட்கலாம். உண்மையில் காபனிக்குர பயன்பாடு வலியுறுத்தும் மக்களும் நாட்டில் உள்ளனர். எனினும் உலகில் எந்த நாடும் காபனிக்குர பயன்பாட்டிற்கு 100%க்கு 100% செல்லவில்லை. உதாரணத்துக்கு கூறினால், சில நாடுகள் காபனிக்குர பயன்பாடு தொடர்பிலான முயற்சியை மேற்கொண்டுள்ளது. எனினும் அந்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. பூட்டான் போன்ற நாடுகள் 5 வருடங்களில் 100%க்கு 100% காபனிக் உர பயன்பாட்டிற்கு செல்வதாக கூறினாலும் அந்த முடிவுகளிலிருந்து பின்வாங்கினர். அவர்களது உணவு உற்பத்தி வீழ்ச்சியடைய தொடங்கியது. எனவே காபனிக்குர பயன்பாட்டில் விளைந்த உணவு உற்பத்திகளை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை கொண்ட சொற்ப அளவிலான மக்கள் உள்ளனர். இங்கு செய்ய வேண்டிய விடயம் ஒன்று உள்ளது. அதாவது, காபனிக்குரத்தை பயன்படுத்துபவர்களுக்கு தைரியத்தை அளிக்க வேண்டும், ஊக்கம் அளிக்க வேண்டும். அதுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். விலைக்கு வாங்கும் உணவுப் பொருட்களுக்கு மேலதிகமாக ஒரு தொகையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அவர்களுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். காபனிக்குர பயன்பாட்டால் விளைந்த உற்பத்திகளுக்கான கேள்விகள் காணப்படும் மத்திய நிலையங்களை அமைத்து அவ்வாறான விவசாயிகளை அரசாங்கம் உருவாக்கி இருக்கலாம். ஒட்டுமொத்த விவசாயிகளும் இல்லை, நாட்டில் உணவு உற்பத்தியை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். இல்லையெனில் உணவுகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். வெளிநாடுகளிலிருந்து உணவுகளை கொண்டு வருவதற்கு எங்கிருந்து நமக்கு பணம் கிடைக்கின்றது? காபனிக்குர பயன்பாடு இல்லாத உணவுகளை உண்பதால் மக்கள் நோய்வாய்க்கு உள்ளாகின்றனர் என அரசாங்கம் புனை கதைகளை கூறியது. சிறுநீரக நோய் ஏற்படுகின்றது, வேறு நோய்கள் ஏற்படுகின்றன என்று புனை கதைகளை கூறியது. எனினும் அவ்வாறு கூறி விளைச்சல் குறைவடைந்தார், அதனை மறைப்பதற்காக சீனாவிலிருந்து 10,000,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ததை நான் அவதானித்தேன். அது மட்டுமன்றி ஏனைய நாடுகளில் இருந்தும் அரிசியை இறக்குமதி செய்வதாக கூறியது. அவ்வாறு இறக்குமதி செய்யும் அரிசி காபனிக்குர பயன்பாட்டினால் விளைந்த அரிசி என்று யார் உத்தரவாதம் அளித்தனர்? உண்மையில் அவை ரசாயன பயன்பாட்டினால் விளைந்த உணவுப் பொருட்களாகும். மாறாக நாட்டு மக்கள் ரசாயன உரத்தை பயன்படுத்தி விளைச்சலை பெறுவது தவறு. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் இரண்டாக காணப்படுகின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் நாம் கூறுவது என்னவெனில், உலகில் காபனிக்குர பயன்பாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்குமாறு கூறுகின்றோம். அதனை நாம் புறக்கணிக்க போவதில்லை. இரண்டாவது, நாட்டு மக்களுக்கான உணவு உற்பத்தி தொடர்பிலான வேலை திட்டங்களை விரைவுபடுத்துமாறே கூறுகின்றோம். ஏனெனில் நமக்கான வளங்கள் குறைவாக காணப்படுகின்றன. ஏனெனில் புதிதாக விவசாய வேலையம் ஒன்றை உருவாக்க முடியாது. மகாவலி திட்டத்தின் கீழ் பாரிய அளவிலான உணவு கலாச்சார முறை ஒன்று காணப்படுகின்றது. இந்நிலையில் விவசாய
விவசாயத்தை வேறு வழியில் முன்னெடுத்து விவசாய வளங்களை பெரிதாக்க முடியாது. இருக்குமிடத்தில் அதிகளவான லாபத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். இதற்கு தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளது. ஸ்ரேல் ஜப்பான் போன்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்ரேல் சிறிய இடத்திலேயே பாரிய அளவிலான கட்டிடங்களை கட்டுகின்றது. தாய்லாந்தை எடுத்துக்கொண்டால் தாய்லாந்தில் தேங்காயின் அளவில் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதற்கு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. உலகில் தற்போது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்தியை 3-4 மடங்காக அதிகரிக்கின்றன. அவ்வாறு இல்லாமல் நிலத்தில் இருப்பதை எடுத்துவிட்டு அதில் என்ன முளைக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பது அல்ல. ஏனெனில் நாட்டில் சனத்தொகை அதிகம். சனத்தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி இருக்க வேண்டும். எனவே நாம் உணவு உற்பத்திக்காக தொழில்நுட்ப வளங்களை விஸ்தரிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். உற்பத்தி செய்கின்ற உணவு வீதத்தை அதிகரிக்க முடியும். உலகில் என்ன நடைமுறைகள், உற்பத்தி செய்கின்ற உணவு வீதத்தை அதிகரிக்க உலகில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் ஐக்கிய மக்கள் சக்தி பயணிப்பதற்கு தயாராக உள்ளது. அதே போன்று நாம் விவசாயிகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். இந்த நாட்டில் குறிப்பிட்டளவான விவசாயிகளே உள்ளனர். அவர்களது வாழ்வாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் விவசாய கொள்கை திட்டம் ஒன்றை நாம் முன்வைப்போம். அடுத்ததாக இன்னொரு கேள்வி கேட்கின்றது. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததா என்ற ஒரு வார்த்தையும் நாங்கள் நிச்சயமாக அவரிடம் கேட்க வேண்டும். அதையும் நாங்கள் கேட்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவ்விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது. கடற்தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினர் தொடர்பிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்களின் போது நாம் வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. නමුත් අපි එකක් පිළිගන්නවා මේ රටේ ප්‍රධාන කාර්යභාරයන් සඳහා විෂයන් සඳහා ජාතික ප්‍රතිපත්ති මාලාවක් නිර්මාණය කරන්න තිබෙනවා අපි අවුරුදු 70 ගණනක් எதிர்காலத்தில் கால நிலவரத்திற்கு அமைய நாம் மேலும் பல திட்டங்களை உள்ளடக்க முடியும். எனினும் நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்கின்றோம். பிரதான துறைகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். கடந்த 70 வருடங்களில் பாரிய குறைபாடுகளை காண்கின்றோம். රටේ අඳුනාගත්ත ශේෂ්ත්‍ර ගණනක් කුෂ්කර්මාන්තය වෙන්න පුළුවන්, වාරි මාර්ග වෙන්න පුළුවන්, බලශක්තිය වෙන්න පුළුවන්, අධ්‍යාපනය වෙන්න පුළුවන්, සෞඛ්‍ය වෙන්න පුළුවන්, මේ වගේ හඳුනාගත්ත ප්‍රධාන විෂයන් සඳහා ජාතික ප්‍රතිපත්ති මාලාවක් නිර්මාණය කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මොකද ඒක අවුරුදු 10කට 15කට 20කට එහා ගිය ප්‍රතිපත්තිය. ඒ කියන්නේ ඒක අරසංගම් මාරும்போது අපේ තීරණංගලම් මාරුගන්නන. ඉදු උම්මයිල් නාටුකු පාරිය පාදිපු. එනවේ ඉනංගානපට තුරේගල් කුරිපාහ විවසායම් වැලසක්ති එරිසක්ති கல்வி என இனங்காணப்பட்ட பல துறைகள் தொடர்பில் தேசிய கொள்கை திட்டத்தை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். 10, 15, 20 வருடங்களுக்கு பிற்பட்ட கொள்கை திட்டங்களாக அவை. இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நாம் ஆணைக்குழுவின் தலைவராக கல்கொடத்தை ஞானசார தேரர் அவர்கள் தலைமையிலே இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி உருவாக்கி நடைமுறைப்படுத்த கொண்டு இருக்கின்றது. இப்படியாக இருக்கும்போது இந்த ஒரே நாடு ஒரே சட்ட செயலணி உங்களது ஆட்சி காலத்தில் இல்லாமலாக்கப்படுமா அல்லது நடைமுறைப்படுத்தப்படுமா என்றும் நாங்கள் கேட்கலாம். ஒரு நாடு ஒரு சட்டம் இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டில் ஒரு நீதி மட்டுமே நிலைநாட்டப்பட வேண்டும். எனினும் இலங்கையானது பல்லின சமூகம் வாழும் ஒரு நாடாகும். விசேடமாக சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் பல்லின சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். எனினும் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒவ்வொரு சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் தமது மதங்களின் கோட்பாடுகளுக்கான கலாச்சாரத்தை பின்பற்றி வருகின்றனர். உதாரணமாக மரணம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அதாவது முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்வதா இல்லையெனில் தகனம் செய்வதா என்ற பிரச்சனை எழுந்தது. எனினும் முஸ்லிம் உடல்களை நல்லடக்கம் செய்வதை அவர்களது மதம் வலியுறுத்துகின்றது. இவ்வாறான விடயங்களை நோக்கும் போது நாட்டில் ஒரு நீதியே காணப்படுகின்றது. எனவே மரணிக்கும் ஒவ்வொருவரது உடல்களையும் புதைக்க வேண்டும் அல்லது தகனம் செய்ய வேண்டும் என்று முடிவுகளை எடுத்தால் அது மத கோட்பாடுகளுக்கு அமைய முரண்பாடுகளை ஏற்படுத்தும். உதாரணமாக இந்து மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்து மக்களுக்கென கலாச்சாரம் சமய விழுமியங்கள் காணப்படுகின்றன. திருமண நிகழ்வு, மத அனுஷ்டானங்கள் இவற்றிற்கு மதிப்பளிக்க வேண்டியது அவசியம். நாட்டில் பொது நீதி ஒன்று நிலைநாட்டப்பட வேண்டும். எனினும் நாட்டில் அவ்வாறான ஒரு பொது நீதி காணப்படுகின்றதா? இவ்வாறு ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியை அமைப்பதா? இவ்வாறான பொது நீதியை நிலைநாட்ட முடியாது. ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில், அரசாங்கம் என்ற முறையில் நாட்டு மக்களையும் சமமாக நடத்துவதை நிரூபிக்க வேண்டும். இன்று அவ்வாறு நடப்பதில்லை. வேறுபாடுகள் காணப்படுகின்றன. குறிப்பாக அரசியல் ரீதியில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு அந்த வேறுபாடுகளை காண்பிக்கின்றன. எனவே இவ்வாறான செயலணிகளை அமைத்து நாட்டில் பொது நீதியை நிலைநாட்ட முடியாது. நாட்டின் அரசியல் அமைப்பில் இவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அவற்றை முறையாக செயற்படுத்தினால் இவ்வாறான செயலணிகளுக்கு நாட்டில் அவசியமில்லை.
මේ කොමිසම් සභාපත් කරන එක නෙවෙයි කළ යුතු තිබෙන්නේ රටේ ආණ්ඩුකම ව්‍යවස්ථාවෙන් සහතික කරලා තිබෙන ඒ නීති රීති සහ ඒ ව්‍යවස්ථාවන් නියමාකාරයෙන් ක්‍රියාත්මක වෙනවා නම් මේ කිසිම ගැටලුවක් නැහැ කියන එක. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியும் எங்களுக்கு கேட்க தோன்றுகின்றது. காரணம், இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற இந்த செயலணியை உருவாக்கியதன் மூலமாக தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களது வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தின் இந்த முயற்சியா, அல்லது அப்படி நீங்கள் இதை உருவாக்கவில்லை என்றால் உங்களது வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்கலாம். உண்மையில் நாங்கள் அந்த கோணத்தில் பார்க்கவில்லை. வாக்குகளை இலக்கு வைத்து கொள்கைகளை திட்டங்களை வகுப்பதன் காரணமாகவே கடந்த காலங்களில் பாரிய முரண்பாடுகளை எதிர்கொள்ள நேரிட்டது. நாம் எது சரி என்பதையே பார்க்கின்றோம். யார் வேண்டுமானாலும் என்று நாம் பார்ப்பதில்லை. சரியானதை செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். குறிப்பாக ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியை எடுத்துக்கொண்டால் அதன் அடிப்படையில் இனம் மதம் பிரதிபலிக்கின்றது. இவ்வாறான செயலணிக்காக அரசாங்கமானது மக்களது பணத்தை ஒதுக்கீடு செய்கின்றது, நிதியை ஒதுக்கீடு செய்து அறிக்கைகளை தயாரிக்கின்றது. எனினும் அவ்வாறு தயாரிக்கப்படும் அந்த அறிக்கைகளை செயற்படுத்த முடியுமா? இவ்வாறு தயாரிக்கப்படும் அனைத்து அறிக்கைகளும் பெட்டிகளுக்குள்ளேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எவ்வாறான ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை உருவாக்கினார்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் எரிவாயு சிலிண்டர் வெடிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த காலங்களில் எரிவாயு சிலிண்டர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்தார். அந்த குழுவின் அறிக்கை எங்கே? அது மட்டுமன்றி உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கைகள் செயற்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு பொதுமக்களின் பணத்தை வீணடித்து இவ்வாறான ஆணைக்குழுக்களை அமைப்பது என்பது அந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே. எனினும் அந்த அறிக்கைகள் செயற்படுத்தப்படுவது இல்லை. அதன் பின்பு அந்த அறிக்கைகளை ஒரு புறம் வைத்துவிட்டு சாதாரணமாக செல்கின்றனர். எனவே நாம் கூறுவது என்னவெனில், ஐக்கிய மக்கள் சக்தியானது இன மத வர்க்க செயற்பாட்டாளராக எப்போதும் இருக்க போவதில்லை. நாம் இந்த நாட்டின் சகல மக்களினதும் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக முன்னின்று செயற்படுவோம். சகோதரத்துவத்துடன் வாழுமாறே நாம் கூறுகின்றோம். நமக்கு இருக்கும் வாக்கு வங்கியில் மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. இந்த அறிக்கைகளுக்கு இணங்கினரா இல்லையா, அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்கினோமா இல்லையா என்ற அடிப்படையில் மக்கள் தற்போது தீர்மானம் எடுப்பதில்லை. எனவே இந்த இனவாதத்தினூடாகவோ அல்லது இனவாதம் பேசியோ எதிர்காலத்தில் வாக்குகளை பெற முடியாது என்று பாராளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளருமாகிய தி சத்யநாயக் அவர்கள் தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த வடக்கு குறிப்பாக கிழக்கு, குறிப்பாக வடக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு அமைப்பு எப்படி இருக்கின்றது? ஒரு தேசிய அமைப்பாளராக நீங்கள் எவ்வாறு இதை கருதுகின்றீர்கள் என்றும் நாங்கள் கேட்கலாம். தற்போதைய நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியானது அடிமட்டத்தில் இருந்து எமது அமைப்பை பலப்படுத்தும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளோம். இதற்கமைவாக ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் அமைப்பாளர்களை நியமித்துள்ளோம். நான் நினைக்கும் விதத்தில் வடக்கிலும் சகல பிரதேசங்களிலும் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கமைவாக நாட்டில் 130க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் மேலும் பல தொகுதிகள் காணப்படுகின்றன. எனினும் வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அமைப்பாளர் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல தொகுதிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற முறையில் ஒரு பகுதியில் மட்டும் முடங்கிவிடாது, சிங்கள பகுதிகள், தமிழ் பகுதிகள், முஸ்லிம் பகுதிகள் என பிரித்து விடாமல் ஒட்டுமொத்த சமூகம் என்ற ரீதியில் நமது அரசியல் கொள்கைகளை செயற்படுத்துவதற்காக தற்போதைய நிலையில் வேலை திட்டங்களை முன்மொழிந்துள்ளோம். நாம் எதிர்பார்ப்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் எதிர்கட்சியின் தலைவருக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து அதிகளவான வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு வேட்பாளர் களமிறக்கப்பட்டும் கூட யாழ் மாவட்டத்திலே ஒரு வெற்றியை பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்னவென்றும் நாங்கள் கேட்கலாம். இல்லை, அவ்வாறு நடக்கும். நாம் ஒருவரை நியமிப்பதையே எதிர்பார்க்கின்றோம். சில நேரங்களில் வெற்றிகள் கிடைப்பதில்லை. வடக்கில் விசேட தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அதாவது அவர்களுக்கான ஒரு அரசியல் முறைமை, அதாவது தமிழ் கட்சிகள் பல அங்கே காணப்படுகின்றன. 3-4 கட்சிகள் காணப்படுகின்றன. எனவே அந்த மக்கள் தங்களுக்கான ஒருவரை தெரிவு செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றனர். இது சாதாரண ஒரு விடயம். எனினும் நாம் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்ற
இடத்தில் இருந்து கொண்டு நமது வேட்பாளரையும் நியமிக்கின்றோம். நாம் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நமது வேட்பாளர்களை நிறுத்தினோம். ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும், ஜனாதிபதி தேர்தலின் போது 100% அவர்கள் எம்முடனேயே இருந்தனர். இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று வரும்போது அவர்கள் அவர்களது பிரதிநிதிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்தந்த மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களை தெரிவு செய்தனர். இதில் தவறொன்றும் இல்லை. எனினும் நாம் கட்சி என்ற ரீதியில் அந்த குழுவினருடன் அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுடன் ஒன்றாக இருப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். நாங்கள் இப்படி ஒரு கேள்வியும் கேட்கலாம், இந்த வடக்கு மக்களது இதயத்தை வெல்வதற்கான முயற்சியை சஜித் பிரேமதாஸ் அவர்களால் முடியுமா அல்லது வென்றிருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். உண்மையில் முடியும், அதனை நாம் நிரூபித்தோம். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அதனை நாம் நிரூபித்திருந்தோம். ஜனாதிபதி தேர்தலின் போது குறுகிய காலத்திற்குள் வேட்பு மனுவை தாக்கல் செய்து வடக்கு மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றுக் கொண்டோம். வடக்கு மாகாணத்தில் 99% வாக்குகள் சஜித் பிரேமதாசவிற்கே கிடைத்தது. அந்த நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் சஜித் பிரேமதாச என்பவர் இன மதத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படும் தலைவர் அல்ல. அதே போன்று இன மத குல ரீதியில் மக்களை பிரித்து செயற்படுபவரும் அல்ல. சகலருடனும் ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியவர். ஏனெனில் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவரது தந்தை ரணசிங்க பிரேமதாச வடக்கு மக்களுடன் மிக நெருங்கிய தொடர்பை பேணியிருந்த ஒரு தலைவர். இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி என்பது இனமத குல பேதங்களை கடந்த கட்சி என்பது வடக்கு மக்களுக்கு நன்கு தெரியும். உண்மையை கூறினால் வடக்கு மக்களுக்காக முன்னின்று செயற்பட்ட அரசியல் கட்சியாக அந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி காணப்பட்டது. அடுத்ததாக இந்த வடக்கை பற்றியும் வடக்கு தேர்தல் களங்களை பற்றியும் பேசி கொண்டிருக்கும் போது அதே போன்று மலையக பிரதேசங்களிலும் நாங்கள் ஒரு கேள்வி அவரிடம் தொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நூரெலியா மாவட்டத்தையும் அதே போன்று அங்கே அட்டன் போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கிய மத்திய மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் நேரடி வேட்பாளர்களை களமிறக்குவதில் ஒரு சிக்கல் ஒன்றிருக்கின்றது, அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியின் நேரடி வேட்பாளர்களை களமிறக்குவதில் சிக்கல் ஒன்றிருக்கின்றது, அது தொடர்பாகவும் கேட்கலாம். உண்மையில் நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதே போன்று மலையகத்தில் ஏனைய பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்தியே முன்னிலையானது. அங்கு திகாம்பரம் எம்பி பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி என பல கட்சிகள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டிணைந்தன. அவர்கள் கூட்டிணைந்து போட்டியிடும் போது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைத்தே போட்டியிட்டனர். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைபேசி சின்னத்தில் திகாம்பரம் தலைமையிலான கட்சி போட்டியிட்டது. அதே போன்று ஏனைய கட்சிகளும் போட்டியிட்டன. உண்மையை கூறினால் மக்கள் மனங்களை வென்ற ஒருவரே பிரதிநிதியாக தெரிவு செய்யப்படுவார். வடக்கு மக்களை போன்றே பெருந்தோட்ட மக்களும் எம்முடன் உள்ளனர். எனினும் பெருந்தோட்ட மக்கள் சற்று வித்தியாசமானவர்கள். ஏனெனில் அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கே வாக்களித்தனர். ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களை அவர்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து கொண்டனர். எனவே மக்கள் நபர்களை வென்ற குழு நபரே முன்னிலையில் வருவார். அவர்களிடத்தில் வேறுபாடுகள் காணப்படும். ஏனைய பிரதேசங்களை விட பெருந்தோட்ட பகுதிகளில் தொழிற்சங்கங்கள் என்பது பலம் பொருந்தியதாக காணப்படுகின்றன. எனவே அந்த தொழிற்சங்கங்களில் பணியாற்றி வரும் நபர்களே அங்கு பிரசித்தி பெற்றுள்ளனர். உண்மையில் அது சரத் பொன்சேகாவின் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். முரண்பாடுகள் ஏற்படும் வகையில் நான் அதற்கு பதில் அளிக்கப் போவதில்லை. எனினும் ரணசிங்க பிரேமதாச என்பவர் இந்த நாட்டு அடித்தட்டு மக்களின் மனங்களை வென்ற மக்கள் ஆதரவு மிக்க ஒரு தலைவர் ஆவார். ஆனால் நான் அவருடன் பணியாற்றிய ஒருவர். ஏனெனில் 1989 நான் பாராளுமன்றத்திற்கு வருகை தரும் போது எனது தலைவர் ரணசிங்க பிரேமதாச அவருடன் நான் இணைந்து பணியாற்றியிருக்கின்றேன். இன்றைய நிலையிலும் கூட அடித்தட்டு மக்களின் மனங்களில் வாழும் ஒரு ஜனாதிபதியாக இருப்பாரெனில் அது ரணசிங்க பிரேமதாசதான் என்று நான் எந்தவித அச்சமும் கூறுவேன். ஏனெனில் இன்று அந்நிய செலாவணி வருமானத்தை அதிகமாக ஈட்டி தரும் ஆடை தொழிற்சாலை துறையில் 200 தொழிற்சாலைகளை நிறுவினார். அந்த தொழிற்சாலைகளில் இன்று 800,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். அவர் அன்று அந்த திட்டத்தை கொண்டு வரும் போது அன்றிருந்த எதிர்கட்சிகள் பலத்த எதிர்ப்பை தெரிவித்தனர். ரணசிங்க பிரேமதாசா கொண்டு வந்த 200 ஆடை தொழிற்சாலைகள் திட்டம் இல்லை என்றால் இன்று நாடு எங்கு இருக்கும்? அவ்வாறான ஒரு நாட்டை கட்டி எழுப்பியவர் ரணசிங்க பிரேமதாசா. கமுதா வியாபார திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுத்த தலைவர் அவர். அந்த வீடுகளில் இன்று மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அதே போன்று மாணவர்களுக்கு இலவச சீருடையை வழங்கிய ஜனாதிபதி அவர். இலங்கையில் உள்ள அனைத்து கிராம சேவகர் பிரிவுகளிலும் ஒரு தடவையில் 15,000 வேலை திட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவர். இதன் காரணமாக நாட்டு மக்கள் அவருடன் நெருங்கிய உறவை பேணியிருந்தனர். குறிப்பாக ஜனசவி திட்டம். ஜனசவி என்ற திட்டத்தை கொண்டு வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திவிட்ட ஒருவராக ரணசிங்க பிரேமதாசா
இன்றளவிலும் காணப்படுகின்றார். அவ்வாறான ஒரு தலைவரை மறக்க முடியாது. வரலாற்றை நினைவுபடுத்தாத ஒரு குழுவினரும் நாட்டில் இருக்கலாம். ஏனெனில் புதிய வாக்காளர்களும் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர். புதியவர்கள் இன்று வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடும். அந்த குழுவினரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்பது ரணசிங்க பிரேமதாசா போன்ற நாட்டு மக்களின் மனதில் வாழும் தலைவர்களும் எமக்கு முக்கியமானவர்கள். மக்கள் ரணசிங்க பிரேமதாசா முன்னெடுத்த விடயங்களை சஜித் பிரேமதாசாவும் முன்னெடுப்பார் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். இது முதலாவது விடயம். இரண்டாவது, புதிய மக்கள் சமூகத்திற்கு, புதிய வாக்காளர்களுக்கு, புதிய சிந்தனை உடையவர்களுக்கு புதிய பயணம் தொடர்பிலும் நாம் கூற வேண்டும். அது ரணசிங்க பிரேமதாசா தொடர்பில் கூறியதால் பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. நாட்டுக்கு புதிய கொள்கைகள் அவசியம், புதிய செயற்பாடுகள் அவசியம், புதிய வேலை திட்டங்கள் அவசியம். வேறுபாடுகளை உடையவர்களுக்கே மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். குறிப்பாக 2015 எடுத்துக்கொண்டால், ஜனாதிபதி தேர்தலின் போது நாட்டின் வரலாற்றில் முதன் முறையாக நடுநிலையாக வாக்களிப்பவர்களின் பலம் அதிகரித்திருந்தது. முன்பு அவ்வாறு இருக்கவில்லை. முன்பு பிரதான இரு கட்சிகளுக்கு 100% வாக்குகள் பிரித்து காணப்பட்டன. 10% நடுநிலையாக வாக்களிப்பவர்களின் வாக்குகள் காணப்படும். எனினும் 2015 நடுநிலையான வாக்குகள் அதிகரித்து காணப்பட்டன. இதன் காரணமாகவே மைத்திரிபால சிறிசேனவால் வெற்றியை நெருங்க முடிந்தது. அதே போன்று 2019 போது நடுநிலையாக வாக்களிப்பவர்களின் வீதம் அதிகரித்து காணப்பட்டது. எனவே மக்கள் மாற்றத்தையே எதிர்பார்க்கின்றனர். 2024 ஜனாதிபதி தேர்தலின் போது நடுநிலையாக வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை 50% அதிகரிக்கலாம். 50% என்பது தீர்மானம் மிக்க ஒன்றாக காணப்படும். ஏனெனில் அவர்கள் எந்த கட்சிக்கும் அல்லாது பல காரணங்களில் அவதானம் செலுத்துபவர்கள். தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தே சிந்திப்பார்கள். இந்த பிரதான 3 காரணிகளையும் பார்த்தே நடுநிலை வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள். எனவே நாம் அவற்றிற்கு ஏற்றாப்போல் கொள்கைகளை வடிவமைத்து வேலை திட்டங்களுக்கு செல்ல வேண்டியது அவசியம். அவர்களை ஏமாற்ற முடியாது. பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி அதன் பின்னர் புனை கதைகளை எழுதி வெற்றி கொள்வது இம்முறை இயலாத காரியம். எனவே ரணசிங்க பிரேமதாசவை நினைவுபடுத்தியதற்காக மட்டும் வாக்கு வங்கியில் சரிவு வந்துவிட போவதில்லை. எனவே இது சிலரது தனிப்பட்ட கருத்து என்பதால் அதற்கான வாத விவாதங்களில் ஈடுபட வேண்டிய தேவை இல்லை. இப்படி இருக்கும்போது சரத் பொன்சேகா தொடர்பான அல்லது அவரது பேச்சு தொடர்பாக தான் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டிருந்தோம். அடுத்ததாக சாம்பிக ராணவக்கா அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகின்றார், ஒரு மாநாடை நடத்துகின்றார். அந்த மாநாட்டிலே எல்லா கட்சிகளின் தலைவர்களையும் அழைக்கின்றார். அங்கே மனோ கணேசன் செல்கின்றார், குமார வில்கம் அவர்கள் செல்கின்றார். இப்படி ஒவ்வொரு கட்சிகளின் தலைவர்களையும் அழைக்கின்றார். எனவே இது ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் களமிறங்குவதற்கான ஒரு நோக்கமாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்கலாம். ஐக்கிய மக்கள் சக்தியானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சகல கட்சிகள் அமைப்புகள் என்பவற்றை ஒன்றிணைத்து பொது மேடையொன்றை அமைத்தே முன்னிலையாகும். ஏனெனில் அது மிகவும் முக்கியமானது ஒன்றாகும். ஏனெனில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். அது ஜனாதிபதி தேர்தலில் பிரதான எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாம் அதிகளவான வாக்குகளை பெற்றாலும் கொள்கை ரீதியில் 52% வாக்குகளையே பெற்றுக்கொண்டோம். எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தலை வெற்றி கொள்ள 75 லட்சத்திற்கும் மேலதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு நம்மிடம் உள்ளது. எனவே சகல தரப்பினரையும் நாம் ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகள் இல்லாத ஏனைய குழுக்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நேரடியாக எமக்கு தொடர்பு இருக்காது. மற்றொரு இடத்தில் இருந்து கொண்டு எனினும் அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாகவும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எதிராகவும் செயற்படக்கூடியவர்களாகவும் இருக்க முடியும். இந்த 3-4 தரப்பினரையும் ஒன்றிணைப்பது அவசியம். எனவே பொது அரசியல் மேடையொன்றை நிர்மாணிப்பது தவறான விடயமல்ல. எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர், ஜனாதிபதி வேட்பாளர் என்ற இடத்திலேயே நாம் உள்ளோம். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறுவதற்கு காரணம் உள்ளது. 2015 மைத்திரிபால சிறிசேனவை பொது வேட்பாளராக கொண்டு வந்ததால் இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சி முற்றிலும் நாசமானது. அந்த அனுபவம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உண்டு. யாரேனும் நினைத்தால் மற்றொருவர் முன்னிலையாகி நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று கூறினார். இறுதியில் அரசாங்கத்திற்கு சார்பான விதியில் சூழலை அமைப்பதே நடைபெறும். அதாவது எதிர்கட்சி வாக்குகளை ஒன்றிணைக்கும் செயற்பாடே காணப்படுகின்றது. எனவே பாட்டலி சம்பிக்க ரணவக்க MP இது தொடர்பில் பலமுறை எம்முடன் கலந்துரையாடினார். பல சந்தர்ப்பங்களில் இவ்விடயம் தொடர்பில் கருத்துக்களையும் பரிமாறியிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி அல்லாத வாக்காளர்களை ஒன்றிணைப்போம் என்பதே அவரது கருத்தாக இருந்தது. எனவே அவரது கருத்தில் எவ்வித தவறும் இல்லை. அந்த இடத்தில் பல முரண்பாடுகளை தோற்றுவிப்பதற்கு பலர் முயற்சிக்கின்றனர். அவசானம் எத்தனை தமிழ் அப்படி அப்படி இருக்கும்போது
அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒன்றாக நாங்கள் செயற்பட்டால் மாத்திரமே அந்த இலக்கை அடைய முடியும். காரணம், 75 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலில் பெற வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக சேர்ந்து செல்ல வேண்டும் என்று தேசிய அமைப்பாளர் அவர்கள் தெரிவிக்கின்றார். ஆனால் அப்படி இருக்கும்போது நாங்கள் இது தொடர்பாக எங்களுடைய நேர்காணல் ஒன்றிலே நாங்கள் சாம்பிக்கர் அணவக் அவர்களோடு பேசும்போது அவர் ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், அதாவது குடும்ப அரசியலை நான் முற்றாக எதிர்க்கின்றேன், திறமையான ஒருவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அது உண்மையா என்ற கேள்வியும் கேட்கலாம். அவரது கருத்து தொடர்பில் எனக்கு தெரியாது, எனக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. அவ்வாறு நினைப்பதும் கருத்து கூறுவதும் தவறு இல்லை. இறுதியில் பொதுவான ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். தனிநபர் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலையாகி வெற்றி பெற முடியாது. பலம் பொருந்திய அனைத்து தரப்புகளும் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டால் மட்டுமே அரசாங்கத்தில் முன்னிலையாகும் ஜனாதிபதி வேட்பாளரை வெற்றி கொள்ள முடியும். இதன் காரணமாக எமது வேட்பாளர்கள் எதிர்பார்ப்புகள் தொடர்பில் நாம் முரண்பட தேவையில்லை. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு அமைப்பை கட்டியெழுப்புவோம். சஜித் பிரேமதாசா கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிலையாகி இந்த நாட்டு வாக்காளர்களில் 56 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு தலைவர். ஒரு குறுகிய கால பகுதியில் அவர் அந்த வாக்குகளை பெற்றுக் கொண்டார். எனவே அவர் தொடர்பில் நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அவ்வாறே காணப்படுகின்றது. அவர் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். எனவே எதிர்காலத்தில் சிறந்த ஒருவரே நாட்டிற்கு தேவை. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர் ஒருவரே தேவை. திருடர்கள், ஊழல்வாதிகள், மோசடிக்காரர்களை துரத்த வேண்டும் என்றே மக்கள் விரும்புகின்றனர். எனவே அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளுடனும் நாம் பணியாற்றுவோம். இறுதியில் இந்த அரசாங்கத்தை தோல்வியடைய செய்வதற்கான அரசாணையையே செயற்படுத்த வேண்டியுள்ளது. மாறாக ஒரு தனிநபரை தோற்கடிப்பதற்கான கொள்கைகள் அல்ல. மற்றும் ஒரு கேள்வி இருக்கின்றது, இவர்களுடைய பயணத்தில் அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மிக சிறந்த ஒரு தலைவராக இருக்கின்றார். சத்தநாயக் அவர்கள் 89ஆம் ஆண்டிலிருந்து பாராளுமன்றத்திலே ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களோடு பணியாற்றி அவரும் இந்த பயணத்தில் இருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இவர்களை விட ஒரு அனுபவசாலியாக இருக்கக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், அவரை சேர்த்துக் கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் நாங்கள் கேட்கலாம். எதாசமசி அசுனாமே மேம் முல்லாட்ட பார்லமெண்ட் கூட்ட மகே நாயக்கா ரணசிங்க பிரேமதாஸ் நமக்கு மன் ஜெயா ஜெயவர்தன் ஜனாதிபத்மத்தை வடகரில் திரும்ப சிஷ்ய நாயக்கே கேட்டது. அப்போ சிஷ்ய வியாபாரிக்கு கூட அப்போ நாயக்கா ஜெயா ஜெயவர்தன். நான் இந்த நாட்டில் அரசியல் தோல்விகள் பலவற்றை கண்டு ஒருவர். 1989ஆம் ஆண்டு நான் பாராளுமன்றத்திற்கு செல்லும் போது எனது தலைவராக ரணசிங்க பிரேமதாசவே இருந்தார். எனினும் நான் ஜெயா ஜெயவர்தனவுடன் பணியாற்றியுள்ளேன். நான் இந்த நாட்டில் பல அரசியல் தலைவர்களை பார்த்துள்ளேன். ஜெயா ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச, டிபி விஜய் ரணில் விக்ரமசிங்க, எமது கட்சியாக இல்லாவிட்டாலும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க, சந்திரிகா குமாரதுங்க, மகிந்த ராஜபக்ச, தற்போது கோட்டாபய ராஜபக்ச, எனவே இவ்வாறான தலைவர்களை பார்த்த ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் இன்று நாட்டு மக்கள் மாற்றத்தையே எதிர்பார்க்கின்றனர். முன்பை போன்ற அரசியலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நான் ஏற்கனவே கூறியதை போன்று 3 காரணிகளை மக்கள் பார்க்கின்றனர். 1, தலைமைத்துவ பண்பை பார்த்து அவர்களுக்கு வாக்களித்து பதவிக்கு கொண்டு வருவார்கள். மறுபுறத்தில் அந்த தலைமைத்துவத்தின் கீழ் பணியாற்றுபவர்களை பார்த்து வாக்களிக்கும் நிலைமையும் காணப்படுகின்றது. ஏனெனில் நான் ரணசிங்க பிரேமதாசா, ஜெயா ஜெயவர்தன, மைத்ரிபால சிறிசேன, மகிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரின் தலைமைத்துவத்தின் கீழ் பணியாற்றியுள்ளேன். ஜெயா ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தை எடுத்துக்கொண்டால் மக்கள் மனதை வென்ற மக்களுக்கு விருப்பத்துக்குரிய தலைவராக அவர் இல்லாத போதிலும் அவருடன் இருந்த குழுக்கள், அதாவது லலித் அத்துலத் முதலி ஆகியோரது நிர்வாகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருந்தனர். தலைமைத்துவத்தின் செயற்திட்டங்களை இவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் உள்ளது. அரசாங்கத்திற்குள் பிரச்சனை இல்லையா? அரசாங்கத்திற்குள் பலவாறான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. பாராளுமன்றத்திற்கு வந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஜனாதிபதியை விமர்சிக்கின்றனர். தற்போதைய நிலையில் கூட அமைச்சர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் எழுந்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளும் இவ்வாறான நிலைமை காணப்படுகின்றது. எனினும் நாம் எமது கட்சியை பலப்படுத்திக் கொண்டு செல்கின்றோமே தவிர ஐக்கிய மக்கள் சக்தி வீழ்ச்சியடைவதற்கான நிலைப்பாட்டில் இல்லை. ஏனெனில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் முறைமையை மக்கள் எதிர்பார்க்கின்றனர். நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் குழுக்களை மக்கள் விரும்புகின்றனர். இறுதியில் நாம் இவை அனைத்தையும் ஒன்றிணைப்போம். இதோட அப்ப மீ ஒக்கம எக்கட்டெக்கத்துக்கிறதான அவசானதி அப்படி அப்பே பரமார்த்தம் ஏகத்தமாய். இறுதியாக அவரிடம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மக்களுக்கு
ஒரு தேசிய அமைப்பாளராக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்க. வடக்கு கிழக்கு மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களது அரசியல் பொருளாதார கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களையே நாம் முன்னெடுக்க உள்ளோம். விசேடமாக வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாச மீது கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் கௌரவத்தை நாம் அண்மையில் பார்த்தோம். நமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா அண்மையில் ஜார்க்கண்டத்திற்கு 2 வாரங்கள் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அதன் போது வடக்கு மக்கள் அவரை வரவேற்ற விதமும் அவருக்கு அளித்த கௌரவத்தையும் நாம் அவதானித்தோம். ஏனெனில் வடக்கு மக்களுக்கு நம்பிக்கைக்குரிய தலைவராக சஜித் பிரேமதாசவே உள்ளார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அரசாங்கத்தின் தலைவர்கள் வடக்கு மக்களை பாதுகாப்பார்கள் என்று நினைப்பதற்கு முடியாது. எனவே நாம் ஒன்றிணைத்துக் கொண்டு முன்னோக்கி பயணிக்கக்கூடிய திட்டங்களை வகுப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். முக்கியமாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி எவ்வாறு இருக்கும் என்றால் வடக்கு மக்களது அரசியல் பொருளாதார கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக நாம் தொடர்ச்சியாக முன்னின்று உழைப்போம் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். டான் தமிழொலியின் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டு சிறப்பித்தவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் ஆகிய திஸ் அத்தநாயக் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.